Partin. Presiden. Pakem beretuditin. Unaiten enana ninaiten. Anda malaiten ayayo ayayo. Partin rasiten pakem beretuditin. Unaiten enana ninaiten. Anda malaiten ibalena malaiten. என்ன வலி? மணி 8 ஆகுது. இப்பதான் குளிச்சியா? இத பாரு, பொழுதோட எந்திரச்சமா, குளிச்சமா, தண்ணி தெளிச்சு கோலம் போட்டமா, பொம்பள பிள்ளைனா அப்படிதான் லட்சணமா இருக்கணும். மல்லி, இதுல இருந்த தேனை நீயே கீழே கொட்டிட்டியா? நான் கொட்டலையே. ஏனா? ஒண்ணு இல்ல, இதுல இருந்த தேன்ல பல்லி விழுந்துச்சுன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. சரி விடு, அவரே கொட்டிருப்பார். பள்ளி விழுந்தத சாப்பிட்டாதான் இப்படி ஏடா கூடமா ஆகும். உனக்கு என்னாச்சு? நான் தான் தெரியாம குடிச்சிட்டேன். குடிச்சியா? மொத்தத்தையும் குடிச்சியா? பள்ளி, உங்க அண்ணிய கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோமா. ஐயோ அத்தை, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் கத்திரிக்காய் சைஸ்ல புள்ளம்மா செல்லம்மா வளர்த்தே, அதுவும் இப்படி அல்பாயிசியா போகணும். ஐயோ அதிர்ச்சியில அழுக வேற வரமாட்டேங்குதே. பள்ளி, நீ போய் பாலுக்கு ஏற்பாடு பண்ணுமா, நான் போய் மேல கண்ணுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா விஜயலட்சுமி, நீ கவலையா படாத, உன் ஊர் வளத்துக்கு மாமன் தான் டான்ஸ், சும்மா பூந்து விளையாட மாட்டேன். ஏண்டா பொடிமட்ட, பார்த்தா புல்லாங்குழல் சைஸ் கூட இருக்க மாட்ட, நக்கலாடா பண்ற அண்ணா. வள வளந்து பேசாம ஒத்திக்கிட்டு போறீங்களா? மாமா, காசு யார் கொடுக்கறது? அதான் மச்சான், இந்த தீக்கு ஜோசி இருக்குல்ல, அதுல பாத்துருவோம். போச்சுடா, இன்னைக்கும் தீக்கு ஜோசியமா? கிழிஞ்சது போ. நம்மள மாட்டி விட்டுறா மாமா, பையில துட்டு இல்ல. மோகன் அவங்க அப்பாவோட அண்டர் வேற அடுத்து துட்டு எடுத்து வந்திருக்கான். அவன ஒரு அம்க்கு அம்க்கு அசத்திரம் பாரு. அண்ணன் எதுக்கு நான் அபூட்டம் ஆயிட்டாரு? ரெடியா மாமா? டேய், என்னடா இது தீக்குச்சி ஜோசியம், ஒரு இடமும் புரிய மாட்டேங்குது. டேய் மோகன், மாமு கையில ஏழு குச்சி இருக்கு. சரி, அந்த ஏழு குச்சில ஒரே ஒரு குச்சி மட்டும் மருந்து உடைச்சிருக்கு, மீதி ஆறு குச்சிலயும் மருந்து இருக்கு. எவன் ஒருத்த அந்த உடச்ச குச்சியை எடுக்கிறானோ அவன் தான் டீக்கு காசு கொடுக்கணும். மாமா, அந்த மீதி ஆறு குச்சி மருந்து இருக்குல்ல மாமா? மாப்பிள்ள சந்தேக பண்ண கையை பிரிச்சு பாரு. என்னடா உத்தமண்டா நீ, உன்ன போய் சந்தேக பண்ணுவேன். முதல் குச்சி இந்த நம்ம மோகன் எடுப்பானே, நல்லா எடுப்பான் அவன். நோ ப்ராப்ளம், எடுற. எங்கே மருந்து இல்லையா? இங்கு கூடியிருக்கும் புறநானூற்று பரம்பரையில் வந்த வீர பொதுமக்களே, இங்கு நடக்க இருக்கும் மாபெரும் மல்யுத்த கபடி போட்டியில கபடி போட்டியில் நமது பொன்வயல் கிராமத்து அணியினரும் பொள்ளாச்சி அணியினரும் மிகுந்த வீர ஆவேசத்துடன் மோத இருக்கிறார்கள். அனைத்து மாவட்ட கபடி போட்டியிலும் தாலியாப்பட்டி கந்தசாமி பேர விபூதி வீராசாமி, 11 ரூபா மொய். இது என்ன கல்யாணமா கருமாதியா? ஏண்டா மைக்குன்னா மொய் தானா? இது கபாடி போட்டுதா? எனக்கே 6 மாதம் கழிச்சு தான் மைக் கிடைச்சிருக்கு. டேய், இவெல்லாம் கரெக்ட் பண்றான். உக்க வந்துட்டானே உச்சாராரு. நீ போ, எங்க வளர்ச்சி நிதியில சேர்த்துக்கிற.
எதிரணியை புறமுதுக காட்டி ஓடச் செய்வோம் என்பதை இனவெடுத்த சோழர்களின் கொள்ளையங்கள் கொள்ளையில் வீரர்கள் மீது வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையால் திருத்தமாக குறிக்கொள்ள ஆசைப்படுங்கள். இவனை பிடிச்சு எழுதுக்கு ரெண்டாள நமது வீரர்களின் பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டு எதிர் அணியினர் வரவே இல்லை. ஏன் வரவே மாட்டார்கள்? அதே கால், அதே கால். ஓடாத, நில்லு, நில்லு, ஓடாத. எங்களால ஓட முடியாது, ஓடாத. இதுதான் நான் வலை கொண்டானோன்னு நினைச்சேன். கண்ணை மூடி ஒரே அமுக்கா அமைக்கிறான். சார், ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரக்கூடாதா? அடி சிற்பால உன் மூஞ்சி ஏசி இருக்குதா? உள்ளவா, முட்டு முடி சாத்திர. வாங்கயா, ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். அறிவிக்கையா? உன்னதான் கேக்குறாரு. ஒரு அக்கிஸ்ட் பிடிச்சு நீங்க ரெண்டு பேரும் கட்டி சார், நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சு கீழே உளத்தட்டா? சார், உங்க ரெண்டு பேரும் சட்டை கட்டி பிடிக்க சார், ஓடிட்டா சார். காச்சேன் புடி. ஏன் இப்படி தலைவரிக்க வர்றாங்க? என்ன இனிமையான விசில்! என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி? இங்கிலீஷ் எத்தனை எழுத்து தெரியுமாடா? ஏற யார கூப்பிட்ட? உங்களுக்குதான் சார். ஏய், மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணா உதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கு. சாரு சோறுன்ற அது இல்லடா. அது இல்ல, உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மூஞ்சி, அவ்வளவுதான். சத்தியம் பண்ணி சொல்றடா, நான் உள்ள இருக்க வேண்டியதா? எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதா? அப்படிப்பட்ட ஊர்னா 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. அங்க பாருங்க, ஒரு தேவதை வருது. எங்கன்னு பாக்குறீங்க? என்னன்னு தனியா இருக்கு. உயிரை விடுறா. இதுக்கு மேல தாங்க முடியாதா?
அம்மா நீங்க எங்க இங்க? நானே இன்ஸ்பெக்டரா இருக்கமா நானே. அவரு அவனா? நீ என்னடா இருந்துன்றா? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. அம்மா உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். அவன் அந்த பொண்ணை ஏட்டி எடுத்து உள்ள இருக்கானே. அந்த பொடிமட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்துண்டா சுவாமி செத்துண்டா. அண்ணா நான் போயிட்டு வரேன். தயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தன. நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து கொண்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதே. அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான் போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். போறா போறா. அப்பா எங்க ஆள காணா? அடிவாசம் உள்ளே ரோசா நான் வந்து அணைக்கிற லேசா பட்டு கண்ணத்துல பாதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் உள்ளே ரோசா தாத்தா எழுந்துடா பார்த்த மாதிரி இருக்கா? ஐயோ ஆமா யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் இன்ஸ்பெக்டர். அப்ப வெளியே என்னமா சொன்னீங்க? அதுதான் எங்க ஊர் போகக்கூடிய இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு மாதிரி சொன்னாரு. ஆமா உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே அவன் எங்க? அந்த பிச்சைக்காரராய் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா? அம்மா போட் கொடுக்குறே. நீ ரோட்ல போற பொண்ணுகளை பார்த்து கண்ணடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுகளை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுகளை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சி உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கடா. சந்தர்ப்பம் தானே? இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு, அது எங்கயோ புடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டா நீ இன்னொரு உலகத்துக்கே. ஊச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இருக்க தடியானும் நல்லா சாப்பிடுங்க. லட்டு பின்னாடி உன் மச்சான் லட்டோட வர்றான், சாப்பிடு லட்டு. பாப்பா லட்டு. லட்டு என்ன சப்ளை பண்றாங்க? வடை வைக்க மறந்துட்டானுங்களே. மாமா குடு மாமோ, நான் கொண்டு வைக்கிற மாப்பிள. நீ போய் பொண்ணு மாப்பிள்ளை கவனி மாமா. நீ நான் வடைய பாத்துக்கிறேன். வடைய பாத்து அந்த சாம்பார் எங்கப்பா? வடை வடை ஸ்பெஷல் வடை வடை ஐ அப்பளம் வடை வடை வடையோ வடை வடை பாயாசம் பாயாசம் இந்த பால் பாயாசம், இது மில்க் பாயாசம், இது பசும்பால் பாயாசம். பாயாசம் சாப்பிடுமா பாப்பா? பாயாசம் இந்த பாயாசம். எனக்கா ரைட்டு தம்பி 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 தம்பி.